முனிவரியமஹம் பிரபத்யே ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதார் கிருபா ஸ்ரீ மங்கேஷ பாதவினதம் ஸ்ரீநிவாச முனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்ய வத்யோமே சந்நிதத்தாம் சதா ஹதி யோனித்தமச்சுதபதாம்பஜயுக்மர்க்குமியாமோஹதஸ்தரிதராணிதுநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ சிரேக சிந்தோ ராமானுஜசிரணோ சரணம் பிரபத்யே காயே யாமுனம் தீர்த்தம் சாது பிருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜிமஹகஸ்பர்ஷேத கிருஷ்ணக்தாதர நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானம் ூத்தோத்தீசகம்ேத்திரிகரஸ்பந்தே விஷ்வேதம் சர்மச்சரீம் சௌரே சம்மந்திரஜிதமனுமயீம் வந்தே நித்தமாத்தம் குரும் வந்தே கமலாகிரகமேதினம் பிரவக்தா சிந்தசாம் வக்தா பஞ்சராத்ரசேஸ்வயம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே சாக்ஷாத் ஸ்ருத விபவான் குரும் அசேஷான் பிரஸ்ருத்ய ப்ரணேதி வேங்கடசூரி லக்ஷ்மீஷ பிரபதனை பிரபதன வைபவ பிரதிஷ்டாம் ராகாந்த்ய பிரஷ்மகரீம் ரகசிய ரக்ஷாம் ீபேரியதிபதேச்சைகோசௌராஜனிஷ்டஜகம் பிரகாஷேது பரமம் ரகசியம் சம்வாதேஷரணாதிமாரமானுஜர் அனுகிரகிச்சரணாதிகம் அனுக்கூடிய ஒரு சம்வாதரூபமானது இது. பாஷ்யக்காரருக்கும் பெரிய பெரியாட்டியா அப்புறம் ரங்கநாதருக்கும் நடந்த ஒரு சம்வாத ரூபமானது அப்படின்னுட்டு இது பிரசித்தமா இருக்கு. இது பாஷ்யக்காரர் வந்து இந்த கிரந்தம் சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணல, ஆனா சிலதுக்கெல்லாம் முக்கியமான கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்கார். அது எந்தெந்த கிரந்தங்களுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் அனுகிரகிச்சிருக்காருன்னு பார்த்தா அந்த கிரந்தத்தோட ஒரு பிரசித்தி அதோட பிராமுக்கியத்தை நமக்கு பிராதானியம் தெரிஞ்சு வருது. எத்தனை முக்கியமானது இந்த கிரந்தம் அப்படின்னு ஈஷாவாசி உபனிஷத்துக்கு அனுகிரகிச்சார். எல்லா உபனிஷத்துக்கும் வியாக்கியானம் பண்ணல, ஈஷாவாசியத்துக்கு மாத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரத்னத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் தனியா, கீதார்த்த சங்கிரகத்துக்கு பண்ணார் தனியா வியாக்கியானத்தை. அதே மாதிரி இந்த சரணாகதி கத்தியத்துக்கு கீதா பாஷ்யத்துக்கும் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சார் விஸ்தாரமான வியாக்கியானம். சரணாகதி கத்தியத்துக்கு வியாக்கியானம் பண்ணார், ஸ்ரீபாஷ்யத்துக்கு பண்ணார். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம்தான் நமக்கு படைச்சிருக்கு இப்போ தத்துவ டீக்கா அப்படின்னுட்டு. அதே மாதிரி பூர்வமீமாம்சா சாஸ்திரம் அனு சொல்லக்கூடிய ஜெய்மினி சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணார். இந்த மாதிரி சிலது ரொம்ப முக்கியமான கிரந்தங்கள், அதில் எல்லாம் இங்கெல்லாம் சிலது அபிப்பிராய பேதங்கள் அவரோட காலத்திலேயே இருந்ததோ அந்த கிரந்தங்களுக்கு எல்லாம் பிரதானமாக சுவாமி தேசிகன் அற்புதமான வியாக்கியானங்களை அனுகிரகிச்சிருக்கார். அந்த மாதிரி கிரந்தங்கள்ல இந்த கத்தியத்ரயம்ன்றது ரொம்ப பிரதானமானது. அதில் கத்தியத்ரயத்திலையும் சரணாகதி கத்தியம் அப்படின்றது இது ரொம்ப பிரதானமானது. பாஷ்யக்காரர் வந்து பண்ண ஒரு மகோபகாரம் என்னன்னா சரீராத்ம பாவத்தை ஸ்தாபனம் பண்ணார். பகவானுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை அற்புதமாக பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பூர்வாச்சாரியாளுடைய எல்லாம் அபிப்பிராயத்தை எல்லாம் அனுசரித்து ஸ்தாபனம் பண்ணார். அவர் பண்ண இன்னொரு ரொம்ப பெரிய உபகாரம் என்னன்னா பிரபத்தி நேராக மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்றத அவர் முக்கியமாக நமக்கு தெரிவித்தார். முதல் பாஷ்யக்காரர் அனுகிரகித்தது வேதார்த்த சங்கிரகம்
ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், பிரம்மசூத்திரங்களுக்கு மூணு வியாக்கியானம் அனுகிரகிச்சார். ஸ்ருதிகளுக்கு வந்து விஸ்தாரமான வியாக்கியானம் பண்ணல, வேதார்த்த சங்கிரகத்தை அனுகிரகிச்சார். பாஷ்யாதி கிரந்தங்கள்லேயே ஸ்ருதி வாக்கியங்கள் எத்தனையோ விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணார். ஸ்மிருதி பிரஸ்தானத்தில் கீதா பாஷ்யத்துக்கு ஒரு அற்புதமான வியாக்கியானம் அனுகிரகிச்சார். அதே மாதிரி இங்கே இதெல்லாம் வந்து இந்த கிரந்தங்களில் என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம், இந்த எல்லா கிரந்தங்கள்லேயும் உபாசனையே பிரதானமாக பிரதிபாதனம் பண்ணார். ஏன்னா அது சாஸ்திரத்தில் பிரதானமாக ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்பட்டது. மற்ற தர்சனங்களுக்கு இதுக்கு வந்து உத்தரங்கள் எல்லாம் சூக்ஷ்மமான உத்தரங்கள் கொடுத்து விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறது வந்து பிரதானமான உத்தேசம் அங்கே இருந்தது. அது வந்து இந்த கிரந்தங்களை எல்லாம் பண்ணார். பிரபத்தி விஷயத்தை அற்புதமாக ஸ்ரீபாஷ்யத்திலேயே சொல்லியிருக்கார். வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம் முதலாக கிரந்தங்கள் எல்லாம் பிரபத்திய பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்திலையும் பிரபத்தி விஷயத்தை ரொம்ப சொல்லியிருக்கார், நிறைய பிரதிபாதனம் பண்ணியிருக்கார். பிரபத்தி ரொம்ப முக்கியமானது, அந்த பிரபத்தினால பகவானே பகவானுடைய பிரசன்னத்தையே நாங்கள் அடையலாம், இதெல்லாம் பண்ணார். ஆனால் அது நேராக மோட்சத்துக்கு உபாயம் பண்ணுறது அங்கே எங்கேயும் சொல்லலை. அந்த விஷயத்தை வந்து சரணாகதி கத்தியத்தெல்லாம் கத்தியத்தில் தான் சுவாமி பாஷிக்காரர் இங்கே ஸ்தாபனம் பண்ணார். அந்த சரணாகதி என்று கூடிய ஒரு அத்தியுத்கிருஷ்டமான நேராக மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்றது தான் வந்து பிரதிபாதனம் பண்ணுறது தவிர அனுஷ்டானமும் பண்ணி காமிச்சார். ஆச்சினோத்திஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்துபி ஸ்வயம் ஆச்சாரத்தே என்ற மாதிரி தானும் நேராக அனுஷ்டானம் பண்ணி அதே இந்த திவ்யமான கத்தியத்து ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரந்தத்தில் ஸ்தாபனம் பண்ணார். அந்த சரணாகதியோட அனுஷ்டான விஷயத்தில் சில அபிப்பிராய பேதங்கள் இருந்தது போல தோன்றது அந்த காலத்திலேயே. அதெல்லாமே பரிகாரம் பண்ணி ஒரு சந்தேகமும் இல்லாமல் சரணாகதி எப்படி மோட்சத்துக்கு நேராக உபாயம் மாறுது, இந்த சரணாகதியோட எப்படி அனுஷ்டானம் பண்ணார் பாஷ்யக்காரர், இந்த அனுஷ்டானம் பண்ண ரீதியில் நமக்கு சரணாகதியோட ரகசியங்கள் எல்லாம் எப்படி நமக்கு தெரியறது, இந்த விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் தெரிவர் எல்லாருக்குமே உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆவசியத்தை இருந்தது அவருடைய காலத்தில். அப்போ இந்த வியாக்கியானத்தை அனுகிரகிச்சார். இது ரொம்ப பிரதானமான நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான வியாக்கியானம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய சரணாகதியை பற்றி நேராக பாஷ்யக்காரருடைய கிரந்தத்துக்கு வியாக்கியானம் இங்கே தான் நமக்கு கிடைக்கிறது. இதெல்லாமே சுவாமி தேசிகன் சரணாகதி பற்றி நிறைய கிரந்தங்கள் அனுகிரகிச்சிருக்காரு. நிக்ஷேபரக்ஷையில் சாஸ்திரியமான ரீதியில் எல்லா அனுமானங்கள் எல்லாம் பிரயோகம் பண்ணி பிரமாணங்களோட நிறைய பிரமாணங்களோட எல்லாம் ஸ்தாபனம் பண்ணார். ஆனால் இது நேராக பாஷ்யக்காரரோட வாக்கியத்துக்கு வியாக்கியானம் பண்ணி சரணாகதியோட மகிமையை ஸ்தாபனம் பண்ண கிரந்தம் இது. சுவாமி தேசிகனோடைய கிரந்தங்களில் விசேஷம்னா அவருடைய சம்ஸ்கிருத வியாக்கியானங்கள் எல்லாம் கொஞ்சம் கடினமானதே, ரொம்ப சுலபம் இல்லை எல்லாருக்கும் புரியறதுக்கு. ஆனால் சுவாமி தேசிகன் எத்தனை அற்புதமாக பரிபூர்ணமாக விஷயங்களை ஸ்தாபனம் பண்ணுறார் அப்படின்றது அந்த கிரந்தங்களில் நாங்கள் பார்க்கலாம். அதனால இந்த கிரந்தத்தோட பிராதானியத்தை மனசில் வச்சு இதை அனுசந்தானம் பண்ணலாம். நம்ம ஆச்சாரியார் ரொம்ப கிருப்பையோட நமக்கு இந்த கிரந்தங்கள் எல்லாம் அனுகிரகிச்சிருக்கா, அதெல்லாம் நாங்கள் வந்து அனுசந்தானம் பண்ணுறது ரொம்ப பிரதானம். அனுசந்தானம் பண்ணால் தான் கிரந்தங்களோட பிரவர்த்தனையாக இருது. நாலு பேருக்கு இந்த மாதிரி கிரந்தங்கள் இருக்குது, சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார் பாஷிகாரருடைய கிரந்தத்தோட அந்த வியாக்கியானம் எத்தனை அற்புதமாக இருக்குது. இது நமக்கு எல்லா விஷயமும் புரியாமல் இருக்கலாம், அது பார்த்தா சம்ஸ்கிருதம் கிரந்தத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் போக போக அது விஷயங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. எஸ் தேவே பராபக்தி யதா தேவே பரா ததா குரு
தசியைதே கதிதாகியர்த்தாக பிரகாஷந்தே மகாத்மனா அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. பகவான்லையும் ஆச்சாரியாலையும் நமக்கு பக்தி இருந்ததுன்னா அர்த்தங்கள் எல்லாம் ஸ்புரிக்கிறது. நேராக சொன்ன விஷயங்கள், அவருடைய மனசுல இருந்த இந்த அபிப்பிராயங்கள், இதெல்லாம் நமக்கு ஸ்புரிக்கிறது. அதனாலே அதெல்லாம் அனுகிரகம், அதெல்லாம் அனுசந்தானம் பண்றது ரொம்ப பிரதானம் பண்ணக்கூடிய ஒரு உத்தேசத்தினாலே இந்த கிரந்தத்தை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ஆச்சாரியாரோட அனுகிரகத்தை பிரார்த்திச்சு இதை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான கிரந்தம், சம்ஸ்கிருத வியாக்கியானம் இதுக்கு இருக்கு. இதை வந்து நான் ஷேர் பண்றேன். எல்லாருக்குமே எல்லாம் இது பெரிய பெரிய சமஸ்த பதங்கள் எல்லாம் இருக்கும். அந்த அத்தனை நமக்கு ரொம்ப விஸ்தாரமான அத்தியானம் இங்கே வேண்டியதில்லை. ஆனா அதோட அர்த்தத்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்சா தேசிகர் சுவாமி தேசிகனோட அபிப்பிராயத்துல பாஷ்யக்காரர் எப்படி இந்த சரணாகதியோட ரகசியங்களை இங்கே அனுஷ்டானம் பண்ணி நமக்கு தெரிவிக்கிறார், என்னென்ன விஷயத்தை நமக்கு இங்கே தெரியப்படுத்துறார், அவர் அனுஷ்டானம் பண்ண ரீதி என்ன, எல்லாமே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியுது. வியாக்கியானத்தோ விசேஷ பிரதிபத்தின்னு சொல்றார். வியாக்கியானத்தினாலதான் நமக்கு விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் தெரியறது. கதிஸ்திய நேரா அனுசந்தானம் பண்ணா இதுல எத்தனை விஷயங்கள் அடங்கியிருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆச்சாரியாளோட வியாக்கியானத்துலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ண முடியும். அதனால அந்த திருஷ்டினாலையும் இந்த வியாக்கியானம் ரொம்ப பிரதானமானது. சுவாமி தேசிகனுடைய சைலி எப்படி சுவாமி தேசிகன் தார்க்கிக சிம்ஹர், அதனால தர்க்கபத்தமாக நேரா ஸ்பஷ்டமாக பிரமாணபூர்வகமாக விஷயங்களை எல்லாம் நிரூபணப்படக்கூடியது அவருடைய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம். அதெல்லாம் நாங்கள் இங்கே ஆனந்தத்தினாலே அனுசந்தானம் பண்ணலாம். அந்த திருஷ்டினாலையும் இந்த கிரந்தத்தை இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் ஆரம்பத்திலேயே இதுல சொல்லச்ச ரகசிய ரக்ஷாயாம் பிருது கத்தியாதிகாரா அப்படின்னா பெரிய கத்தியம் பிருதுன்னா பெருசு அப்படின்னு. கத்தியங்கள்ல மூணு கத்தியத்துல பெருசானது சரணாகதி கத்தியம், அதனால இதுக்கு பெரிய கத்தியம் பிருது கத்தியம்னு பிரசித்தி இருக்கு. அதுக்கு பிரக்யாத ஸ்ருத விபவான், பிரக்யாத ஸ்ருத விபவான் குருன்னு அசேஷான் பிரஸ்ருத்தியா எல்லா ஆச்சாரியாலையும் பிரஸ்ருத்தியா நன்னா ஆசிரியிச்சு ஆசிரியிச்சு இந்த மாதிரி ஆச்சாரியாள் அப்படின்னா பிரக்யாத ஸ்ருத விபவான் ஸ்ருதியோட வைபவத்தை எல்லாம் நன்னா தெரிஞ்சுவா, அதையெல்லாம் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தவா, அந்த மாதிரி ஆச்சாரியாலை எல்லாம் ஆசிரியிச்சு பிரணயதி வெங்கடசூரிஹி. வெங்கடசூரி இந்த கிரந்தத்தை வந்து ரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மீஷ பிரபதன வைபவ பிரதிஷ்டாம், இதுல என்ன இருக்கு இந்த கிரந்தத்துல அப்படின்னா லக்ஷ்மீஷன் ஸ்ரீ விசிஷ்டனான பகவானோட அந்த பிரபத்தியோட வைபவத்தை ஸ்திரமாக ஸ்தாபனம் பண்றதுக்காக பிரதிஷ்டாம் ஸ்திரமாக ஸ்தாபனம் பண்றது. அதனால நமக்கு ராகம் முதலான இந்த அஜானம் எல்லாம் நாசமாறுது. ராகாந்திய பிரசமகரீம் எல்லாத்தையும் பூர்ணமாக சாந்தமாக ஆறு மாதிரி பண்ணக்கூடிய இந்த ரகசிய ரக்ஷாம், ரகசிய ரக்ஷா கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கார். ரகசியங்களோட ரக்ஷே எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது இங்கே ரொம்ப சமர்த்தமாக சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அது சொல்றார் லக்ஷ்மி பதேகே இந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன அப்படின்னு சொல்றார். லக்ஷ்மி பதேகே எதி பதேஷ, இது வந்து கிரந்த கர்த்திரு இந்த வியாக்கியானத்தோட கர்த்தாவான சுவாமி தேசிகனோட வைபவமும் இந்த கிரந்தத்தோட மகிமை அதுல என்ன இருக்குன்னா பிரபத்தியோட வைபவத்தை பிரதிஷ்டை பண்றது ஸ்தாபனம் பண்றது. அதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா நம்ம அஜ்ஞானம் எல்லாம் நாசமாறுது. ராகம் முதலான அஜ்ஞானங்கள் எல்லாம் நாசமாறுது. இதெல்லாம் பண்ணக்கூடிய இந்த கிரந்தம் இந்த பிரயோஜனம் இருக்கு. யார் மாதிரி யார் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துட்டு இருக்காளோ இங்கே சம்சாரத்துல அவ எல்லாம் அதிகாரிகள் இது அத்தியானம் பண்றதுக்கு. இது வந்து லக்ஷ்மி பதேஷ்ட எதிபதேஷ்ட ஜெயிக தாம்னஹா தோசம் புரா சமஜனிஷ்டார்த்தம்
பிராச்சியம் பிரகாஷேதுவா பரமம் ரகசியம் சம்வாதேஷு சரணாகதி மந்திரசாரா. இது சம்வாதா அப்படின்னாரு. சம்வாதம் நடந்த ஒரு டயலாக் ராசிகாரருக்கும் அப்புறம் லக்ஷ்மிபதேஹே யதிபதேஷ்ச ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுக்கும் யதிபதிகளான பாஷ்யக்காரருக்கும் நடுவில் அவ ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்த இந்த சம்வாதம் தயைகதாம்னே அவருடைய இது பிரதானமான குணம் அசௌ புரா சமஜநிஷ்டா. எதுக்காக வந்தது இந்த கிரந்தம்? இந்த ஒரு சம்வாதம் எதுக்காக நடந்தது? ஜெகத்ஹிதார்த்தம், எல்லாமே நம்ம ஆச்சாரியர் ஜெகத்தோட ஹிதத்துக்காக பண்ணக்கூடிய காரியம் இதெல்லாம். பிராச்சியம் பிரகாஷயது இந்த சரணாகதி மந்திரசாரா அப்படின்னார். இதில் என்ன இருக்குன்னா, சரணாகதி இருக்கக்கூடிய மந்திரத்தோட சாரபூதமான அர்த்தங்கள் எல்லாம் இதில் இருக்கு. இது பாஷ்யக்காரரே முதல் பண்ணதா? யார் பண்ணா அப்படின்னா பிராச்சியம் அப்படின்னா ரொம்ப பிராச்சீனமானது, சுத்திஹள்ளியே பிரசித்தமானது. அந்த சுத்திஹள்ளியே பிரசித்தமான சரணாகதி மந்திரத்தோட சாரத்தை எல்லாம் உள்ள இந்த கிரந்தம் இது ரகசியமானது. ரொம்ப உபனிஷத்து மாதிரியே பரமம் ரகசியம், பரம ரகசியமானது பிராச்சியம் பிரகாஷேது. இந்த சரணாகதி மந்திர சாரம் இந்த அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு பிரகாஷிக்கட்டும். இந்த சம்வாத ரூபமான இந்த சரணாகதியோட மந்திர சாரம் நமக்கு அந்த பகவானோட தயனால நமக்கு உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இதில் பாஷ்யக்காரர் ஆரம்பிக்குச்சே ஸ்ரீ அத்ர பகவான் பாஷ்யக்காரா, பாஷ்யக்காரர்னே பிரசித்தி அவருக்கு சுவாமி தேசிகன் காலத்திலேயே ஸ்ரீ பாஷ்யத்தை அனுகிரகிச்சதுனால பாஷ்யக்காரர்னு பிரசித்தி இருந்தது. சதாச்சாரிய சம்பிரதாயானுகத துவயவச்சனேன, சதாச்சாரியாரோட சம்பிரதாயத்தினாலே படித்த அந்த துவய மந்திரம் எது இருக்கோ அதனோட ஸ்வயம் அனுஷ்டிதம், தாங்கள் நேராக ஸ்வதாக அனுஷ்டானம் பண்ணப்படுத்தா நியாச வித்யா நியாசாக்கிய வித்யா விசேஷம். இந்த பேர் எதுக்கு உபயோகிக்கிறார் சுவாமி தேசிகன்? நியாசம் அப்படின்றதுன்னா ஸ்ருதிகளில் சொல்லப்பட்ட பேர். இது பிரம்மசூத்திரங்களில் சொல்லிச்சே சொல்றார். இந்த பிரம்ம வித்தியாக்கள் எல்லாம் ஸ்ருதியில நேராக சொல்லல பேர், ஸ்ருதியை வந்து அதோட பிரகரணத்தையும் அங்கே வரக்கூடிய சித்தங்களையும் எல்லாம் பார்த்து நாங்கள் ஊகை பண்ணுறோம். இது மாதிரி வித்யை, இது இதர வித்யை, இது பூம வித்யை, இது புருஷ வித்யை, இது அந்தராதித்ய வித்யை. இந்த பேரெல்லாம் எப்படி வந்ததுன்னா அங்கே வரக்கூடிய ஒரு உபாசியத்தோட பேரோ இல்லை அந்த ஆச்சாரியாளோட பேரோ இல்லை சிஷியனோட பேரோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து இது இந்த மாதிரி வித்யே அப்படின்னு தெரியறது நமக்கு. ஆனா பிரபத்தியோட விசேஷம் என்னன்னா நேராக நியாச வித்யேன்னு சொல்லப்பட்டிருக்கு. சுத்தியில நேரா நியாச வித்யே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நியாச வித்யேன்னு கூடிய நியாசம் பண்ணக்கூடிய வித்யா விசேஷம், விசேஷமான ஒரு வித்யேன்னா அது உபாசனை பிரம்ம வித்யக்கு சமானமானது. சுவானுபந்தி சஞ்சி ஜீவ விஷயா யதாவத் பிரகாஷன், தன்னோட தனக்கு சேர்ந்தவாளையும் கூட எல்லாரையும் கூட சஞ்சி ஜீவ விஷயா நன்னா உஜ்ஜீவனம் பண்றதுக்கு பண்ணக்கூடிய ஒரு இச்சைனாலே எல்லாரையும் நன்னா உஜ்ஜீவனம் பண்ணட்டும். உஜ்ஜீவனம் அப்படின்னாலே பகவான்லே இருக்கிறது, புத் அப்படின்றது பகவானுக்கு ஒரு பேரு. புத் அப்படின்னு தஸ்ய உதிதி நாமா உபனிஷத் சொல்றது. தஸ்ய உத்து இத்தி நாமா தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ மக்ஷிணி தஸ்ய உதிதி நாமா. அந்த பகவானுக்கு உத் அப்படி என்ன பேரு? உஜ்ஜீவனம் அண்ணா பகவான்லயே எப்பவும் நினைச்சிருக்காளே அவளுக்கு வந்து அவள் வந்து உஜ்ஜீவனம் பண்றா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தனக்கு சேர்ந்தவாளை எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு உத்தேசத்தினாலே நியாச வித்தியிலே பாஷ்யக்காரர் இங்கே அனுகிரகிச்சிருக்காளே அவங்கள அனுஷ்டானம் பண்ணது. அதே யதாவத் பிரகாஷன் எப்படி இருக்கோ அப்படி பிரகாஷம் யதாவத் இதான் ரிஷிகள் பண்ணக்கூடிய காரியம். இது ரிஷின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. சாட்சாத்துக்க தர்மானா ரிஷயோபவன் பிரபு அப்படின்னு சொல்றேன். அவ எல்லாம் தர்மத்தை நேராக சாட்சாத்காரம் பண்ண வேண்டுவா. இன்னொரு ரிஷிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யதார்த்த தர்ஷி யதார்த்த திருஷ்டா திருஷ்டார்த்தவாதி
யதார்த்ததர்ஷி யதார்த்த துஷ்டார்த்தவாதி அப்படின்னு விஷயங்களுக்கு எப்படி இருக்கோ விஷயங்கள் அப்படி நேராக கண்டவாள் யதார்த்த தர்ஷிகள். அது மாத்திரம் இல்லை, யதா துஷ்டார்த்தவாதி எப்படி பார்த்தாளோ அதே மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு, நமக்கு பிரதிபாதனம் பண்ணியிருக்காரு, பிரவர்த்தனம் பண்ணியிருக்காரு. பார்த்தது ஒன்று, சொன்னது ஒன்றும் இல்லை, அதனால ரெண்டும் எல்லாம் அதே விஷயம்தான் அப்படின்னுட்டு சொல்லி பார்த்தது ஒன்று சொன்னது ஒன்று உரைத்தது ஒன்று இல்லாமல் கண்ணனே கண்ட கடிய காதல் பாணர் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்றார். பார்த்துருக்கு ஒன்று சொல்றது ஒன்றும் இல்லாமே பகவானையே பார்த்து நேராக சொன்ன நம்ம பாணபட்டர்னு அமலாதிபுரான் வியாக்கியானத்தில் சொல்றார் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆச்சாரியர் யதாவது பிரகாஷன் தம்ம கிரந்தத்தோட பற்றி சொல்றார் சுவாமி தேசிகனே, எப்படி இருக்கோ அப்படி பிரகாசப்படுத்தின்னு இருக்கேன் நான். இது வந்து ராமாயணத்தோட ஸ்ரீமத் ராமாயணத்தில் பிரதானமாக தெரியக்கூடிய ராமாயணம்ன்றது சரணாகதி கிரந்தமே, அது அதுவே அதில் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னார். அதில் சீதாமுவாச்ச அத்தியஷாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதா சமட்சம் காகுசம் ஜனம் இதம் வசனம் பிரவீத்து இதெல்லாம் அதுக்கு பிரமாணம் பிரேமிஸ்தான். ஸ்ரீ விசிஷ்டனான பகவானுடைய சமீபத்தில் அவர் சன்னிதானத்திலே லக்ஷ்மணர் வந்து சொல்றாரு, சீதாமுவாச்ச அத்தியஷாக பிராத்து சரணம் காடம் நிபீட்ய ரகுநந்தனா, ஸ்ரீராமருடைய திருவடிகளை நன்ன பத்திரமாக பிடிச்சு சீதாமுவாச்ச அத்தியஷாக ராகவஞ்ச மகாவிரதம் சீதையோடைய சன்னிதானத்தில் ரெண்டு பேரும் சேர்த்து அவர் சொன்னார், நானும் என்னை அழிச்சுட்டு போ, எல்லா கைங்கரியங்களும் பண்ணுறேன், வைதர்மியம் நேக வித்தியதை எல்லாம் எனக்கு என்னுடைய சுரூபத்துக்கு அனுகுணமானது, உனக்கும் அனுகுணமானது, ஒரு சேஷபூத்தனானவனுக்கு எப்படி நீ வச்சுக்கொண்டுமோ அந்த மாதிரி தான் நீயும் வச்சு வைக்க வேண்டியது, நான் சேஷபூத்தன் எல்லாம் சொல்கிறார். சீதா சமுட்சம் காபுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்து பரவானஸ்மி காபுஸ்தாம வருஷசதம் ஸ்திதே சொன்னார். ஒரு பருணக்குடியை ரச்சனை பண்ணுப்பா நிர்மாணம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னப்போ உனக்கும் அனுகூலமாக இருக்கணும் எனக்கும் அனுகூலமாக இருக்கணும், அந்த மாதிரி என்ன தீர்த்தம் எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் கைங்கரியங்களை பண்ணுவேன் லக்ஷ்மணர். அதுக்காக அவர் சொன்னார், என்னுடைய அனுகூலம் முக்கியமே இல்லை, இங்கே தனக்கேயாக என்னை கொள்ளும் இதே ஆழ்வார் சொன்ன மாதிரி சொன்னார். பரவானஸ்மிகா குத்தா ஸ்வை வருஷசதம் ஸ்திதே, நூறு நூறாறு வருஷங்களாலும் என்றைக்கும் நான் உனக்கு தாசுபூத்தனே, மோட்சத்திலையும் தாசுபூத்தாளே நாங்கள் பகவானுக்கு. அதனால ஸ்வயம் துருச்சிரே தேசே கிரியதாமிதி மாம்பரம், உனக்கு எது இஷ்டமோ உனக்கு அனுகூலமோ அந்த தேசத்துல சொல்லு, அங்கே நான் நிர்மாணம் பண்றேன், என்னுடைய அனுகூலம் இங்க முக்கியம் இல்லை, எனக்கு என்ன எனக்கும் உனக்கும் ரெண்டு பேருக்கும்னாலும் எனக்கு வேண்டியதில்லை, உனக்காகவே கரியமானும் அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு அது சீதா சமட்சம் சீதையோடைய சமட்சத்துல சொல்றார். இதெல்லாம் வந்து ஸ்ரீ விசிஷ்டனான பகவான் இத்தியாதி பிரகாரேன ஸ்ரீ பிரபத்தி முதல் அது அனுகிரகபூர்வகம் அப்படின்னார். இது முதல்ல சொல்றாரு எப்படி பண்றாரு இந்த கிரந்தத்தோட அவதாரிக்கை, இது ஸ்ரீ பிரபத்திய முதல்ல பண்ணணும், பிரபத்தியை பண்ணி ஸ்ரீதேவியோட அனுகிரகத்தை பெற்று ஸ்வசிய பகவதா சஞ்சாத்தம் பாஷ்யக்காரருக்கும் பகவானோடையும் நடந்த இந்த ஸ்வயம் பிரயோஜன சம்வாத விசேஷம் இதனால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா ஸ்வயம் பிரயோஜனம் பகவானுக்கே பிரயோஜனம், பகவானுடைய அவன்தான் பிரதான கர்த்தா, அவன்தான் பிரதான பலி, இதெல்லாம் அனுசந்தானப்பட்டிருக்கு நாங்கள் விசேஷமாக. சம்வாத விசேஷத்தை சுவாமி தேசிகன் இந்த கிரந்தத்துல வந்து நிபத்னாதி நமக்கு பிரதிபாதனை பண்ணிட்டு இருக்காரு. அதுல சொல்றாரு இதுல முக்கியமான சில விஷயங்கள் எல்லாம் சொல்றார். பிரதிவசனாம் சிஸ்து சரணாகதி வசீகித்த சரண்ய அபிப்பிராய விசேஷ உன்னயனேன நிபத்தி. சில பேர் சொல்றார் பகவானோட பிரதிவசனம்னா உத்தரம், அசிகாரரு பிரார்த்திச்சார் அதுக்கு பகவான் உத்தரம் கொடுத்தான், இந்த சம்வாத ரூபத்துல இருக்கிறது ஒரு டயலாகு. அதுல அவர் சொன்னது என்ன அப்படின்னா பகவானோட அபிப்பிராயம் என்ன, சில பேர் இப்படி சொல்றார் சுவாமி தேசிகன் தன்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றார். சரணாகத்தினாலே வசீகித்தனான அந்த சரண்யன் சரணாகத்தினாலதான் அவனை வசப்படுத்துன்னு விடலாம் நாங்கள்,
சசியத்திய வசீகரணம் தச்சரணாகதி ரேவா பாஷத்துல சொல்றார் சுவாமி பாஷிக்காரர். விபாஷத்துல பகவான் எப்படி வசீகரணம் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் வசீகரணம் பண்ணணும்னா ஒன்னும்னா சொல்லுண்டு வந்தது கடோபரிஷத்துல. இதே நீர் வசப்படுத்துண்டா இதை வசப்படுத்திக்கொள்ளலாம், இதை படுத்துண்டா இதை படுத்துக்கொள்ளலாம், இதை வசப்படுத்துண்டா இதை வசப்படுத்தலாம், இந்த மாதிரி சொல்லுண்டே வருது. உபநிஷத்து கடோபரிஷத்துல வச்சு இதெல்லாம் வசப்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு இன்னும் எது உத்கிருஷ்டமானது வசப்படுத்துக்கோ கஷ்டமானது? தேவ்யஷ்ட பரம்பனா மனசஸ்து பரா புத்திஹி புத்தேகே ஆத்மா மகான் பரா மகதா பரம் அவ்யக்தம் அவ்யக்தா புருஷப்பரா புருஷாத் நபரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதி. இந்த இந்திரியங்களை ஜெயிக்கணும்னா விஷயங்களை வசீப்படுத்தணும், விஷயங்களை ஜெயிக்கணும் அப்படின்னா மனசை வசீகரணம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா புத்தியை கண்ட்ரோல் பண்ணணும், புத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆத்மா, அதுக்கு மேலே சரீரம்னு சொல்ல உபநிஷத்துல சரீரம் பிரதானம் சாதனம் தர்மானுஷ்டானத்துக்கு. சரீரம் நல்லா இருந்தால் தான் உபாசனையே தியானமே எல்லாமே ஏற்படுறது, அனுஷ்டானம் எல்லாம் பண்ண முடியும். அதை காப்பாற்றுக்கணும், அதை வசப்படுத்தணும். அதுக்கு இன்னும் மேலே என்னன்னா பகவான் புருஷன் சப்தன் பிரசித்தமான அதுக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்னு. அப்படி என்ன பகவானை வசப்படுத்தின்னு விட்டா எல்லாமே நமக்கு வசத்துக்கு வந்து விட்டோம், எதுவுமே நாங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த பகவானோட வசீகரணம் பண்ணுறதுக்கு இது இரண்யனோட சரணாகதினாலேயே அவனை வசீகரணம் எப்படி அவனை வசப்படுத்த போறது என்ன தசிய வசீகரணம் தச்சரணாகதி ரேவா கால் பிடிச்சாங்களோ அப்படின்னா அந்த பாதங்களை ஆசிரியச்சு விடுங்கோ பத்திரமா அவனும் வசப்படுத்திட்டு விடலாம் அப்படின்னா அந்த இது அதை வந்து இங்கே பிரகாசப்படுத்துறது. அந்த சரண்யா சரணாகதி வசீகத்தா சரண்யா அபிப்பிராய விசேஷ உன்னயனே நிபத்தியதே இது ஏகே. அவனுடைய அபிப்பிராய விசேஷம் சரணாகத்தினால வசீகத்தினால பகவானோட அபிப்பிராயம் சொல்லப்படுது அப்படின்னு சில பேர் சொல்றா. விசேஷமான அர்த்தம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்புறம் இஹா சம்பத்ஷதே இத்தம் இங்க வந்து இந்த கத்தியத்துல வரக்கூடிய வாக்கியங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எதில் சொல்லியிருக்கு, எப்படி இது துவயமந்திரத்தோட அர்த்தம் அப்படின்னு சொல்றது, துவயமந்திரத்தோட அர்த்தம் அப்படின்னு சொன்னா எப்படி இதுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத இங்கே சங்கிரகமாக சுவாமி தேசிகன் அவதாரிக்கையில சொல்றார். பகவன் நாராயணாபிமதானுரூப அங்கேருந்து ஆரம்பிச்சு இது தயைவ சர்வம் சம்பத்ஷதே அங்கு இருக்கும் ஸ்ரீமத் சப்த அபிப்ரேத பிரதர்சனம். இது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே என்றது பூர்வகண்டம் உபாய அனுஷ்டானம். இங்கே பண்றது உபாய அனுஷ்டானம் உதாரணமா இல்ல ஸ்ரீமத் அனுஷப்தம் முதல்ல இருக்கு, நாராயண சப்தம் அப்படி இருக்கு, சரணோ சரணம் பிரபத்யே சரணம் என்ன உபாயமாக அடையிறேன் அப்படின்னு. அதுல ஸ்ரீமத் கூடிய சப்தத்தோட அர்த்தம் இந்த கத்தியத்துல எங்க தெரியறதுன்னா ஆரம்பத்துல இருந்து பகவன் நாராயணாபிமதானுரூபாங்கிருந்து ஆரம்பிச்சு சர்வம் சம்பத்ஷதே அந்த பாகத்தை வரைக்கும் ஸ்ரீமத் கூடிய சப்தத்தோட அர்த்தம் இங்கே தெரிய வரும். அதார்த்தம் அகிலேஹேய பிரஜனீகா அப்படின்னு ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யா இத்தியந்தம் நாராயண சப்தார்த்த விவரணம் அசரண்ய சரண்யான்றவருக்கும் நாராயண சப்தத்தோட விவரணம். இது வந்து கிரந்தத்துல எங்கெங்க பாகத்துல துவயமந்திரத்தோட எந்தெந்த சப்தத்தோட அர்த்தங்கள் நான் அனுசந்தானம் பண்ணணும்ன்றதை காமிக்கிறாரு. அதுக்கு நடுவுல தன் மத்தியே ஸ்ரீமன் நாராயணா இது விஸ்பட்டனம் ரெண்டு விஷயம் வருது. நாராயண சப்தம் நடுவுல அகில தெளிக்காண்டு ஆரம்பிச்சு அசரண்ய சரண்யாங்க வரைக்கும் நாராயண சப்தம் ரெண்டு விஷயம் வருது. நாராயண சப்தத்துவ அர்த்தம் அப்படின்னா ரெண்டு விஷயம் எதுக்கு வரணும் அண்ணா அவனே உபாயம் அவனே உபேயம். உபேயம் அண்ணா ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட், உபாயம் அண்ணா மீன்ஸ் அட்டைன்மெண்ட் ரெண்டும் அவனே தான். உபாயமும் அவனே உபேயமும் அவனே அப்படின்னு சொல்றதுக்காக உபாய உபேய வாக்கியோகோ சித்தரூப பிரதான அம்ச வியஞ்சனம் பிரதானமாக சொன்னார். நாராயண சப்தம் ரெண்டு விஷயம் எதுக்கு வந்தது, சரணாகதி தானே சொல்லிட்டு இருக்கார், பாஷிக்கார சரணாகதி தானே பண்ணிட்டு இருக்காரு, அதுதானே உபாயம். நாராயண சப்தம் வந்தது எதுக்காக ரெண்டு விஷயம் அப்படின்னு சொன்னா சரணாகதின்றது ஒரு உபாயம், அந்த உபாயமே பிரதானம் இல்லை. உபாயம் பண்றது சில ஒரு அனுஷ்டானம் பண்றோம் கிரியைகள் ஒரு கர்மா மாதிரி அனுஷ்டானம் பண்ணா அது முடிஞ்சது
அது வந்து அச்சேதனம்னு சொல்லப்படுது. சே காம்பினேஷன் ஆஃப் ஆக்ட்ஸ், அது மானசிக்கமானதோ பாக்கியமானதோ தெய்வீகமானதோ காய்கமானதோ வாசிக்கமானதோ இதெல்லாம் இருக்கக்கூடியது சேர்ந்து சில கிரியைகளை பண்றோம் நாங்கள். அதுதான் ஒரு கர்மா சொல்லுங்கள். சரணாகத்தையும் அதே மாதிரி தான், பிரார்த்தனை பண்ணி மனசுல அனுசந்தானம் பண்ணி விசுவாசத்தோட எல்லாம் பண்ணி நாங்கள் சமர்ப்பணம் பண்ணக்கூடியது. இது சரணாகத்தின்றது ஒரு அச்சேத்தனம், அது முடிஞ்சுட்டுது. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு தான் முடிஞ்சது. ஆனா அதுவே நேராக நமக்கு பலம் கொடுக்கறதா அப்படின்னா, சரணாகத்தியே பலம் கொடுத்துட்டா சரணாகதி யாருக்கிட்ட அனுசந்தானம் பண்ணாலும் பலம் வரணும். ஏன்னா சரணாகதி தானே முக்கியம், யாருக்கிட்ட பண்றதோன்றது முக்கியமோ சரணாகதி முக்கியமோ என்ன, அந்த சரணாகதியே எந்த தேவதையில அனுசந்தானம் பண்றோமோ அந்த தேவதைக்கு, எந்த பிரயோஜனத்துக்காக நாங்கள் சரணாகதி பண்றோமோ அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். அந்த பலம் வருது அந்த தேவதையினாலே தான், கர்மத்தினாலேயே வருது இல்லை. சரணாகதின்றது இல்லை என்ன அப்புறம் பலமே வராது. அதனால அதுவும் முக்கியமானது, அதுதானே மோட்சத்துக்கு உபாயம் சொல்றது. அந்த சரணாகதி அனுஷ்டானம் பண்ணா அதுவே பலம் கொடுக்கறது இல்லை. அதனால பிரீத்தனால பகவான் தான் கொடுக்குறான், அது சித்தமான உபாயம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வரக்கூடிய பலம் என்ன, இந்த சரணாகதின்றது சாத்தியம்னு சொல்லப்படும். பகவான் வந்து சித்தன், ஆல்ரெடி அவைலபிள். சித்தம் அண்ணா ரெடிமேடு, ஆல்ரெடி அவைலபிள் இருக்கும் ஏற்கனவே. சாத்தியம் அண்ணா ஒன்று டு பி அச்சீவ்டு, பண்ணணும், ஏதோ பண்ணி நாங்களும் அச்சீவ் பண்ணணும். சாத்தியம் அப்படின்றது சாத்தியமானது சரணாகதி என்ன, இன்னும் பண்ணலை நாங்கள், அது பண்ணணும். சில காரியங்கள்னாலே அது வந்து அனுசந்தானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணாதான் அது பூர்ணமாக இருக்குது சரணாகதி. ஆனால் பகவான் ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, இருக்கும் ஏற்கனவே இருக்கும். பகவானே ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் பகவான், அது பண்ணலைன்னா அவனுக்கு தோஷம் வருது. இந்த மாதிரி எல்லாருக்கும் எதுவுமே கேட்காம பலம் கொடுத்துட்டா மொத்தம் சாஸ்திரத்துக்கு அனுகுணமாக இருக்கும், அவத்தம் விருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் எதுவுமே கேட்காம எல்லாருக்கும் பலம் கொடுக்க முடியாது, அப்படி அவனுக்கு தோஷம். மகாராஜா வந்து யாரு ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாளோ அவளை ஆதரவு பண்ணணும், யாரு ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக போனால் அவளை சிக்ஷை பண்ணணும். அதுதான் அவனுக்கு குணம், பண்ணலைன்னா தோஷம். அவனுக்கு சிக்ஷை பண்ணலன்னா தோஷமாக இருக்குது. அதனால பகவான் வந்து சர்வேஸ்வரன் சேத்தனாக்களை எல்லாம் விஷயத்துல உதாரணம் பண்ணோம்னா ஈ எக்ஸ்பெக்ட்ஸ், நம்மளை பண்ணட்டோம் அப்பேட்சப்படுறான். சாஸ்திரத்துலயும் சொல்றது இப்படி பண்ணு பண்ணாதே, ஒண்ணுமே பண்ணாம எல்லாம் கிடைச்சு கொடுத்ததுன்னா சாஸ்திரத்துல எதுக்காக எல்லாம் உபதேசம் பண்ணு, உபாசனை 32 விதமும் உபாசனை பண்ணு பகவானை அடையாளத்துக்கு சொல்றது, இதெல்லாம் வியர்த்தமாயிடுறது. எதுவுமே எல்லாமே பலம் வருதுன்னா இதெல்லாம் எதுக்காக சொல்லணும் சாஸ்திரம். அதனால சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இச்சாபேட்சா பகவான் அபேட்சப்படும். ஆனா இதனாலேயே பலம் வருதில்லை, இது அனுஷ்டானம் பண்ணா இதனால பிரீத்தனான பகவான் தான் பிரதானமான சித்தமானவன் உபாயம், பிரதான உபாயம் பகவானே. அந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக நாராயண சத்தம் 2 விஷயம் வந்துருக்கு. உபாயமும் அவனே, உபேயமும் அவனே. கடிக்கிறது சித்தமான உபேயம் சொல்லப்படும், உபேயத்துலையும் சித்தம் சாத்தியம் அந்த 2 இருக்கு. பகவான் ஏற்கனவே இருக்கான் நமக்கு மோட்சத்திலே, அவனை அனுபவிக்கலாம், அவனோட தீவ மகள விக்கிரகத்தை பார்த்து ஆனந்தமா இருக்கலாம். அது மாத்திரமே நம்ம சுரூபம் இல்லை, நம்ம சுரூபம் சேஷத்துவம் அப்படின்னா பகவானுக்கு அந்த சுவாமிக்கு வந்து ஒரு தாசபூதம் சர்வவிதமான கைங்கரியங்களை பண்ணணும், அதுதான் நமக்கு சாதிக்க வேண்டியது. அது நமக்கு இன்னும் கிடைச்சில்லை. பகவானோட தீபமங்கள வைக்கிற அனுபவம் ஏற்கனவே இருக்கு, அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா கைங்கரியம்ன்றது நமக்கு கிடைக்கணும், அது சாத்தியமான உபேயம், சித்தமான உபேயம் பகவான் தான். அதில் இந்த சித்தமான உபாயமும் சித்தமான உபேயமும் பகவானே சொல்றதுக்கு 2 விஷயம் நாராயண சப்தம் வருது இங்கே அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். அனன்ய சரணஹ அகம் இது உத்தம புருஷ அபிப்ரேத அதிகாரி விசேஷோக்தி. அதார்த்தம் வரக்கூடிய பாகத்துல அனன்ய சரணஹா அகம் அப்படின்னு வருது. ஸ்ரீமன்னு நாராயணா அசரண்ய சரண்யா அங்கு வரைக்கும் ஆச்சு, அங்கு வரைக்கும் வந்து நாராயண சப்தார்த்தம். அதார்த்தம் அனன்ய சரணஹா துவத்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் ஏ
அதுல வந்து அனன்ய சரணஹா, அனன்ய சரணஹா அங்கிற வேற யாரும் எனக்கு இல்ல, சரணம் யாரையும் ஆசிரியக்கிறதுக்கு வேற யாருமே இல்லை. இந்த பலத்துக்காக மோட்ச பலத்துக்காக ஆசிரியக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஐயோ சர்க்கம் பலம் வேணும் வந்தா நான் அக்னியா ஆசிரியா வருணனை பூஜை பண்ணலாம், அவனை கூப்பிட்டு வாயுவை கூப்பிட்டு ஏதாவது யாகம் பண்ணலாம், அதெல்லாம் கிடைக்கலாம். மோட்சம் யாருக்கிட்ட கிடைக்கும், வேறு யாருமே இல்லை. எனக்கு சம்சாரத்தோட பயத்தினாலே என்னை ரட்சணை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவா அந்த மாதிரி யாருமே கிடையாது. அந்த மாதிரி உபாயமே இல்லை எனக்கு, எந்த யாகத்தினாலையும் எதுனாலையும் மோட்சம் வராது. அதனாலே பிரம்ம வித்தியனாலே வருது அப்படின்னா அது பண்ணுறதுக்கு எதுவும் சாமர்த்தியமே கிடையாது. அதனாலே அனன்ய சரணா, வேறு உபாயமே இல்லை எனக்கு அப்படின்னு கூடிய ஒரு அதிகாரி. மோட்சத்துக்காக வேறு வழி இல்லை. மோட்சத்துக்கு ரெண்டு வழி சொல்லியிருக்கு உபநிஷத்துகளில், குட்டிகளில். உபாசனை ஒன்று, சரணாகதி ஒன்று. உபாசனையே பண்ணக்கூடாது என்ன, அதுக்கு சாமர்த்தியமும் சக்தி உட்கணும், அதிகாரமும் விளம்பக்கமத்தியமும் நிறைய விஷயங்கள் வேணும் அதுக்கு. அதெல்லாம் எதுவுமே என்ன என்கிட்ட இல்லை. எத்தனை ஆயிரம் கணக்கு வருஷம் உபாசனை பண்ணுறா, தியானம் பண்ணுறா, பற்றி நாளும் பண்ணுறா, ஒரு எந்த விதமான வருணாசிரம தர்மத்தை விடாமல் பரிபூர்ணமாக எல்லா அனுஷ்டானம் பண்ணுண்டு, அதுக்கு எத்தனையோ அங்கங்கள் இருக்கு. பிரதி நாளும் பண்ணணும், நிரந்தரம் தியானம் பண்ணணும், இதெல்லாம் யாருக்கும் நமக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நல்லா ஒருத்தன் தெரிஞ்சவன், வேற உபாயம் கிடையாது, ஆனால் மோட்சம் வேணும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரி சொல்லப்படுது அனன்ய சரணஹா அப்படின்னு சொல்றது. அனன்ய சரணஹா என்று சொல்லும் உத்தம புருஷம் அப்படின்னா அகம் அப்படின்னு சொல்றது. உத்தம புருஷம் மத்தியம புருஷம் உத்தம புருஷம் எல்லாம் சொல்லக்கூடியது அகம் அப்படின்றது. உத்தம புருஷம் அகம் அனன்ய சரணஹா, நானு சொல்லக்கூடிய அதிகாரி விசேஷம். தத் பாதாரவிந்த யுகலம் இத்தியாதிக்கம் அப்பி அர்த்ததா சுரூபத்திய மாந்திர வர்ணிக்க பதத்திரய ஞாபகம். விசேஷிக்கன் சப்தர்கள் நிறைய உபயோகிக்கிறார் வைபவமாக அவரோட வியாக்கியானங்கள்ல. மாந்திர வர்ணிக்கம் அப்படின்னா என்ன, அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, சுலபமாக எல்லாம் தெரியுது. மந்திர வர்ணம் அப்படின்னா மந்திரம், மந்திரத்தில் சொல்லக்கூடியது சப்தங்கள், வர்ணங்கள்னாலே பண்ணப்பட்ட பதங்கள் இருக்கு. அங்கே சப்தம் மந்திர வர்ணம் மட்டும் சொல்லப்படுறது. எது என்ன, துவய மந்திரமே. அந்த மந்திர வர்ணத்துல பதத்திரயம் இருக்கு, மூணு பதங்கள் இருக்கு. இந்த மூணு பயத்தோட ஞாபகம் அப்படின்னா தத் பாதாரவிந்த யுகலம், தத் பாதாரவிந்த யுகலம். தொட்டமாக துவய மந்திரம் பார்த்தா ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. அதோட மூணு அர்த்ததா ஸ்வரூபத்தஷ்ட அப்படின்னார். அர்த்தத்திலையும் அதோட சுரூபத்திலையும் பாதாரவிந்த யுகம், ரெண்டு பாதங்கள் பாதாரவிந்த யுகலம் சரணம்ன்றதுனாலே அர்த்தம் தெரியுது. அதில் ரெண்டு பாதங்கள் திருவச்சனத்தில் இருக்கு, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. பாதங்கள் ரெண்டு பகவானோட ஸ்ரீ பாதாரவிந்த யுகலம், பாதாரவிந்த யுகலம் அது சரணமகம் பிரபத்யே. அது அடுத்தது ஏவம் பிரதானதமேன சித்தோபாயேன சித்தப்பிராப்தியேன சக மகாவாக்கியார்த்த பரியவசான பூமிதையா சப்த பிரதான்ய சுப்த பிராதான்யவானு சாத்தியோபாயாம்சில. சித்தனம் சித்த உபாயம் சித்த பிராப்தியம், அதான் சித்த உபாயம் உபேயம். பிராப்தியம்னா அட்டைன், கோல் ஆஃப் அட்டைன்மெண்ட், எது கோல் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டைன்மெண்ட். பிராப்தியம் சித்தமானவன் பகவான் தான், சாத்தியமானது கைங்கரியம். சித்தமான உபாயம் பகவான் தான், சாத்தியமானது பிரபத்தி. இங்கே பிரதானமானது எதுன்னா பிரதான தமம் அப்படி என்னாரு. பிரதான தமம் என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அது. பிரதான தரம் பிரதான தமம் அப்படின்னு சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கு மேலே இல்லை. ரொம்ப அத்தியந்த பிரதானமானது சித்த உபாயமும் சித்த பிராப்தியமும் நாராயணன் சொல்லி அதன் துணையிலே சகா மகா வாக்கியார்த்த பரியவசான பூமி. மகா வாக்கியார்த்தம் பயமற்றமே நாராயணச்சரணம் பிரபத்தியேன்னு கூடியாது. இந்த வாக்கியம் பாஷிக்காரனுக்கு சொல்லக்கூடிய பகவான் நாவ் நாராயணாபிமதா இந்த வாக்கியத்தோட
பரியவசான பூமி. கன்க்ளூடிங் பார்ட், தட் இஸ் த நிர்ணயம், எங்கே முடியுது இதோட அர்த்தம் அப்படின்றது. சப்த பிராதான்யவான் அப்படின்றார். சப்தத்தினாலே பிரதானமாக தெரியுது. நேராக சொல்லப்பட்டது சாத்தியோபாய அம்சா, சாத்தியோபாய பிரபத்தி, பிரபத்யே அப்படின்றது. சரணமகம் பிரபத்யே, பிரபத்யேன்றது சாத்தியோபாயத்தை சொல்றது. பிரபத்தி அந்த சாத்தியோபாயத்தை அம்சம்னா பிரதா இங்கே முடியுது. சப்த பிராதான்யவான், சப்தத்தினாலேயே தெரியறது பிரபத்தி அப்படின்றது. அந்த மகா வாக்கியத்தோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா எங்க முடியறது என்ன பிரபத்தியில முடியுது, பிரபத்தியே அப்படின்றது. அது சாத்தியமான உபாயம், சாத்தியமான உபாயம் அது சொல்றது. சாத்தியமான பிராப்தியம் எது அப்படின்னா வாட் இஸ் டு பி அட்டைன்டு, டு பி அச்சீவ். நமக்கு இன்னும் கிடைச்சில்லையா, அது அது கிடைக்கணும். நமக்கு மோட்சத்துலேயும் பகவான் கிடைச்சி விடுறான், அவனோட அனுபவம் எல்லாம் நமக்கு நேராகவே இருக்குது. அது கொண்டு பண்ண வேண்டியதில்லை. நாங்கள் வேற ஏதாவது ஒரு காரியம் பண்ணி பகவானுடைய ஜீவமங்கள விக்கிரகம் அனுபவிக்கிற மங்கள விக்கிரகத்தை உண்டாக்கணுமா அப்படின்னா, ஏற்கனவே இருக்கான் பகவானும் திவ்ய மங்கள விக்கிரமோ போயிட்டு எல்லாத்தையும் எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதுக்காக நாங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய காரியம் இல்லை. ஆனால் கைங்கரியம்ன்றது இன்னும் பண்ண இல்லையா, அங்கே போய் நாங்கள் ஏதாவது கைங்கரியம் பண்ணாதான் அதோட ஆனந்த அனுபவம் உண்டாருது நம்ம. அதனால கைங்கரியம் அப்படின்றது சாத்தியமான உபேயம், அது சாத்திய பிராப்தியம். பிராப்தியம் உபேயம் இல்லை, அதுதான் சாத்திய பிராப்தியம், எப்படி அச்சீவ்டு. அது என்ன அப்படின்னா பாரமார்த்திக இத்தியாதினா சங்கிப்தம் இப்படி ஞாபகம். அது பாரமார்த்திகி பகவத் சரணாரங்கள் சொல்லிச்சு. அடுத்த மேலாக சொல்றார் அது வந்து சாத்தியமான பிராப்தியம். நித்திய கிங்கரோ பவானி அப்படின்னு சொல்றாங்க, நித்திய கைங்கரிய பிராப்தி. அதுதான் சாத்தியமானது, அப்படி ஆகட்டும் அந்த பிரார்த்திக்கணும். நீ உண்டாக்கணும்னு சொல்ல வேண்டிய பகவான் இருக்கும், ஏ சாத்தியமானவன் இல்லை, அவன் சித்தமானவன். சாத்தியமானது கைங்கரியம் கிடைக்கல நமக்கு, அது எப்படி அச்சீவ்டு. அது வந்து பாரமார்த்திக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது சங்கிப்தமாக சொல்லியிருக்கா. சங்கேபமாக சொல்றதுக்காக மத்தியே துவயம் இது வியாக்கிய சமாக்கியானேஷா, இது ரொம்ப முக்கியமானது. இந்த விஷயத்துல வியாக்கியானத்துல பேதங்கள் இருக்கு. இந்த கத்தியத்துக்கு பெரியவாச்சியான வியாக்கியானமும் இருக்கு, தேசிகன் வியாக்கியானம் இருக்கு. நம்ம அவை தேசிகன் சம்பிரதாயத்துல துவயம் பண்றது என்னன்னா வியாக்கிய சமாக்கியா அப்படின்னா, சமாக்கியான பேர் வியாக்கியம் பண்ணா எத்தனை வியாக்கியானம் பண்ணிருக்காருங்க இந்த கிரந்தத்துல. துவய மந்திரம் அத்திர துவயம் பண்ணா இது துவயம் சொல்றது அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், இங்கே துவய மந்திரம் சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். துவய மந்திரத்தையே இங்கே சொல்றது சமாக்கியானு பேர், துவயமந்திரத்தோட பேர் சொல்லப்பட்டது அங்கே அப்படின்னு அர்த்தம். மத்தியத்தில் எதுக்காக அது வந்தது அப்படின்னா சாத்திய பிராபியத்தை வந்து சங்கேபமாக இங்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அது தெரியப்படுத்துறதுக்காக அங்கு வரைக்கும் அங்கே அத்திர துவயம் அப்படின்னு சரணமகம் பிரபத்தியா இருந்தும் அத்திர துவயம் அப்படி என்னாரு. சாத்தியமானது எது என்று கேட்குமா, பாரமார்த்திகி முதலாளனால சொல்லப்படுறது அப்படி என்று சொல்றதுக்காக சொல்லியிருக்காரு பேரு. அது வியாக்கேயமானது துவயம் என்றும் அது வந்து சாத்தியமானதா உபாயம் சொல்றது. சாத்திய உபாயத்தோட அது சொல்றது இங்கே துவயம் பண்றது அந்த பேர் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். இங்கே துவய மந்திரம் இது வரைக்கும் வியாக்கியானம் பண்ண மாதிரி ஆச்சு என்ன அர்த்தம். அங்கே வியாக்கியம் என்ன எது வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கோ அது வியாக்கியானம் என்ன பவெண்ட்ரி, வியாக்கியம் என்ன ஆப்ஜெக்ட் ஆஃப் பவெண்ட்ரி. எது வியாக்கியானம் பண்ணப்பட்டது, துவய மந்திரம். துவய மந்திரத்தோட பேர் இங்கே சொல்லப்பட்டது. இது வரைக்கும் துவய மந்திரம் வியாக்கியானம் பண்ணிருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் துவயம் அப்படின்றதுக்கு. பிதரம் இத்தியாதிபிகி ஜிதாந்த விசேஷ பகவத்கீதாதி படித்தை புத்த சம்பாதக்கை பிரம்மண கிரந்தை பிரஸ்துத உபாய விசேஷ பரிகிரகம் ஜரண்ய சுபாவ அனுசந்தான பூர்வகம் பிராப்திய விரோதி நிவர்த்தி பிரார்த்தனாந்த பிரபஞ்ச விஷயமான துவயார்த்தத்தையா சங்கிரகேண சங்கல்யா. இங்கே வந்து என்ன சொல்கிறான்னா சில வாக்கியங்கள் எல்லாம் பெருசாக இருக்கு, நிறையா சமஸ்த பதங்கள் இருக்கு. அது ஒன்று நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அர்த்தம் எல்லாம் சுலபமாக தான் இருக்கு. இதரம் மாத்திரம் முதலான்னு சொன்னாரு.
சர்வதர்மாச்ச சந்தியஜா துமையோ மாதாச்சா பிதா சுலோகசியா, இதெல்லாம் ஸ்லோகங்கள் வருது துவயமந்திரத்துல. அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் என்னன்னா ஜிதந்தா ஸ்லோகம், அதனால ஜிதந்தா ஸ்லோகத்தை சொன்னார். அப்புறம் ஜிதந்தா விசேஷம், பகவத்கீதா, பகவத்கீதையில வந்த வாக்கியங்கள், அதனுடைய ஸ்லோகங்கள் முதலாவது பட்டுதைகி, ஜிதந்தா விசேஷம் என்ன, பகவத்கீதை என்ன, இங்கெல்லாம் சொல்லப்பட்ட சம்பாத கைகி, அங்கேயும் சம்பாதம் ரூபத்திலே எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உபபிரம்மண கிரந்தைகி, உபபிரம்மணங்கள்னா வேதார்த்தத்தை எல்லாம் விசதமாக்கக்கூடிய கிரந்தங்கள், ஸ்மிருதி இத்திஹாச புராணங்கள் எல்லாம் உபபிரம்மணங்கள் சொல்லப்படுது. நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த வேதார்த்தத்தை எல்லாம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி அந்த வேதார்த்தத்தை தங்களோட யோக பலத்தினாலே சாட்சாத்காரம் பண்ணிட்டு அதோட அர்த்தத்தை தங்களோட வாக்கியத்தினாலே நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய கிரந்தங்களுக்கு உபபிரம்மணங்கள் ரெண்டு பேரு. வேதார்த்தங்களை எல்லாம் பூர்ணமாக ஏதும் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணிட்டு விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்துறார். கிரந்தங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணமோ பாகவதமோ விஷ்ணு புராணம் முதலாத கிரந்தங்கள்ல எல்லாம், மகாபாரதம் இதுல எல்லாம், அதுல எல்லாம் சொல்லப்பட்ட இந்த உபபிரம்மண கிரந்தங்கள்ல சொல்லப்பட்ட விசேஷமான வாக்கியங்கள் அதையெல்லாம் இங்கே எடுக்கிறார். பிதரம் முதலாவதுனாலே அது பிரஸ்துதா உபாய விசேஷ பரிகிரகம், உபாய விசேஷம் பத்தி இப்போ இங்கே சொல்லப்பட்ட உபாய விசேஷத்தோட ஸ்வீகாரம் பரிகிரகம் பண்ணா. சரண்ய சுவாவ அனுசந்தான பூர்வம், பகவான் சரண்யனான பகவானோட சுவாவத்தோட அனுசந்தானம் பண்ணி அதுல உபாய பரிகிரக உபாய விசேஷ பரிகிரகம், உபாயத்தை ஸ்வீகாரம் பண்ணக்கூடிய விசேஷம் உபாயம் எது, அது பிரபத்தி விசேஷம். பிரபத்தி சரண்யனோட அபிப்பிராயங்கள் என்ன, அந்த அபிப்பிராயம் சுவாவம் என்ன, சரண்யனோட சுவாவம் எந்த மாதிரி இருக்கு அப்படி என்ன. பிதா சுலோகஸ்ய சராசரஸ்ய தமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கிரியான், லோகத்திரையேபி அப்ரதிம பிரபாவா, இதெல்லாம் அவருடைய சுவாவத்தை சொல்றது, பகவானோட சுவாவத்தை சொல்லக்கூடியது. துமேவ மாதாச்சி பிதா துமேவா முதலாவதுலாம் சுவாவத்தை சொல்றது. பிராபிய விரோதி நிவர்த்தி பிரார்த்தனாம்சம், பிராபியத்துக்கு விரோதமானது இது எல்லாம், அப்ஸ்ட்ரக்ஷன் டு அட்டைன்மெண்ட், பிராபிய விரோதி என்ன, அட்டைன் பண்றதுக்கு விருத்தமானது எல்லாம் அதோட நிவர்த்தியை பிரார்த்தனை பண்றது. மனோவாக்காயி முதலாவது எல்லா விதமான நான் பண்ணக்கூடிய பண்ணிருக்கக்கூடிய தோஷங்கள் எதெல்லாம் இருக்கும், சாஸ்திரிய சாஸ்திரத்தை எல்லாம் உல்லங்கனை பண்ணியிருக்கேன், அகிருத்திய கரணம், சுத்தியா கரணம், பகவதாபிசாரம், பாகவத அபிசாரம், அசுத்தாபிசாரம், அனந்த அபிசாரங்களே பண்ணிட்டு இருக்கேன், இந்த இதெல்லாம் விரோதமா இருக்கு பிராப்தியத்துக்கு, இதெல்லாம் கழியிற வரைக்கும் கடிக்க பலன் கிடைக்காது. அந்த விரோதங்கள் எல்லாம் எப்படி நாசப்படுத்துறது அப்படின்னா எத்தனையோ பிராயசித்துகள் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாண்டா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் போறாது, அதெல்லாம் நீ கழிக்கணும் அப்படின்னு பகவானுக்கு பிரபத்தி பண்ணாவும் எல்லாத்தையும் கீதையில சொல்றாங்க. சர்வதர்மான் பரித்தியான் அந்த பிரார்த்தனை, விரோத நிவர்த்தி பிரார்த்தனை, அதுவும் கூட பிரபஞ்ச விஷயமான துவயார்த்தத்தையா சங்கிரகம், அந்த துவயத்தோட அர்த்தமே அதுலயும், துவயத்தோட அர்த்தத்துல அதையும் இருக்கு சொல்லக்கூடிய துவயார்த்தத்தை. மனோவாக்காயி இத்தியாதிபிகி அர்த்தக்ரமேண நமசப்தார்த்த வீரன் கூறுக்கும் சதுர்த்தேவிப்ரே விஜயார்த்த பிரார்த்தனா. இதெல்லாம் இது வரைக்கும் மனோவாக்காயி அப்படின்னு சொன்னா அர்த்தக்ரமத்துல நமசப்தார்த்த விவரண பூர்வகம் சரணோ சரணம் ருஷே நாராயணாய நமஹா அப்படின்னுக்குரிய அர்த்தத்தோட விவரணம். ஏன்னா அர்த்தக்ரமம் பாடக்கிரமத்துல கடைசியில வருது நமஹா, இது அர்த்தக்ரமத்துல வேற அக்கார்டிங் டு த மீனிங், அக்கார்டிங் டு த வேர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தி இது மந்திரம். மந்திரத்துல ஒரு ஆக்கிரமத்துல இருக்கிறது சப்தங்கள், அர்த்தத்தினாலே அனுசந்தானம் பண்றது வேற விதமா இருக்கலாம். அர்த்தக்ரமம் முக்கியம்னு சொல்ற மனோவாக்கைன்றது அர்த்தக்ரமத்தினால நம சப்தார்த்தத்தோட விவரண பூர்வகமாக சதுர்த்தி அபிப்ரேகம் நாராயணாயா அப்படின்னு நமஹா நாராயணாயா சதுர்த்தி புருஷார்த்த பிரார்த்தனை பிரகாசப்படுத்துறது. அதே தத்துவஹித புருஷார்த்தம் புருஷார்த்த பிரார்த்தனை அதில் சொல்லப்படும். அதுக்கு மேலே பிரதிவச்சனங்கள் பகவானோட உத்தரவு என்ன அதெல்லாம் சொல்லி இந்த மந்திரத்தோட ஒரு அவதாரிக்கை. இதுவே நிறைய விசேஷங்கள் இருக்கு, இதில் நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது. இது கிரந்தம்
கொஞ்சம் கடினமா இருக்கு தெரியலாம் பாக்குறதுக்கு, ஆனா அர்த்தங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப பிரதானமானது. வேற கிரந்தங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் தான் இல்ல, அதுதான் இங்கே பிரபஞ்சம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. பாஷிக்காரர் சிந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ண ரீதியில எவ்வளவு முடியறதோ அவ்வளவு பகவான் ஆச்சாரியாளோட எத்தனை அனுகிரகம் பண்றாலோ அதுக்கு அனுகுணமாக முடிஞ்ச எத்தனை இத்தனுடைய அனுசந்தானம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். இதோட எல்லாருக்குமே இது ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாச்சு என்ன, வேற ஏதாவது ரீதியில சொல்லணும் அப்படி என்ன அபிப்பிராயப்பட்டா அதை சரிப்படுத்தலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் எல்லாம் இதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். இது கொஞ்சம் நிதானமா போனாலும் நமக்கு நல்ல விஷயங்கள் ஆனாலே அனுசந்தானம் பண்ண தெரியும் பிரயோஜனமா இருக்கு. பாஷி ஆச்சாரியெல்லாம் அனுகிரகம் பண்ணது ஒரு பாராயணம் பண்ண மாதிரியும் அனுஷ்டானம் பண்ணது அனுசந்தானம் பண்ண மாதிரியும் புஷ்டினாலே ஆரம்பிச்சிருக்கோம். பகவான் இதெல்லாம் நடத்தி கொடுக்கட்டும் எல்லாரும் பிரார்த்திச்சு பாகவதாளுக்கு நமஸ்காரம் திருப்பி என்னோட கிளாஸ் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாதனை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஸ்காரம்.